நீங்கள் மனசை வந்து இப்படி இருக்கக்கூடாது, நல்ல உணர்வோடு தான் இருக்கணும் நீ நினைக்கிறது தான் பந்தம். உங்கள் மனைவி மக்களை பிடிக்கிறது பந்தம் கிடையாது, சொத்து சுகங்களை பிடிக்கிறதெல்லாம் பற்று கிடையாது. பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ண பண்ண பயம் என்ன தான் கூட கொஞ்சம் தான் கையாட்டம் ஆடும். இதே மாதிரி தான் கல்கத்தாவில் ஒருத்தர் பாதிரியாருக்கு படிச்சுட்டு இருக்கிறார், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அதில் படித்து முடித்தாச்சுன்னு சொன்னால் அவரை வந்து ஒரு இதாக சர்ச்சில் பாதிரியாராக போட்டுருவாங்க. அவருக்கு வந்து பிரசங்கம் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவருக்கு என்ன சொன்னால் மைக்கு கையில் பிடிச்சாங்கன்னா கையெல்லாம் கிடுக்கிட்டுனே ஆடுது பயம். இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன பண்ணணும்? இந்த பயங்கிறது அகமா புறமா? அவர் வந்து என்னெல்லாமோ அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி என்னெல்லாமோ முயற்சி பண்ண பண்ண பயம் என்ன தான் கூட கொஞ்சம் தான் கையாட்டம் ஆடுது. இப்போ யூடியூப்பில் நம்ம இதை பார்த்துருப்பார் போல தருது. பார்த்துட்டு அவர் கையாட்டமாக நின்று போச்சு, நார்மல் ஆகிட்டார். அப்புறம் நன்றி சொல்கிறக்காக நேரில் புறப்பட்டு வந்திருந்தார். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், பயங்கிறது ஒரு ரிஃப்ளெக்ஷன், அது தானாக போயிடும். ஒரு இடி ஓசை மாதிரி தானாக வந்துட்டு தானாக போயிடும். நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ண வேண்டாம், அது இல்லாத ஒன்று. அதே மாதிரி ஒரு சூழ்நிலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மனோ அம்சங்கள் மனோ வெளிப்பாடுகள் வெளிப்படத்தான் செய்யும். அதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அது பாட்டு தோன்றி மறைஞ்சி போயிடும். உங்களுக்கு வேலைனா புறத்தில் வைப்பா, புறத்தில் உள்ள வேலைகள் அது தானாக போகாது. இப்போ ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட தகராறு பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொன்னால், நீங்கள் அவரை டீல் பண்ணி அவர் வெளியே அனுப்பணும். ஒரு பாம்போட நுழைஞ்சுன்னா பாம்பை டீல் பண்ணி வெளியே அனுப்பணும், அங்கே வேலை இருக்குது. நமக்கு ஏற்பட மன அனுபவங்களெல்லாம் சரி பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது. அது எந்த அளவுக்கு அதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அது பலம் பெற்ற பலம் பெற ஆரம்பிச்சிடும். இப்போ மனசை பொறுத்த அளவில் அது அது போக்கில் விடுறது தான் கரெக்ட். இது வந்து ஆன்மீகத்தில் என்னென்னு சொன்னால் லிபரேஷன் சொல்கிறது இவ்வளோதான். மனசை நீங்கள் சுதந்திரமாக விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இந்த மனசே வந்து லிபரேட் கண்டிஷனுக்கு போயிடுது, மன விடுதலைக்கு போயிடுது. நீங்கள் மனசை வந்து இப்படி இருக்கக்கூடாது, நல்ல உணர்வோடு தான் இருக்கணும் நீ நினைக்கிறது தான் பந்தம். உங்கள் மனைவி மக்களை பிடிக்கிறது பந்தம் கிடையாது, சொத்து சுகங்களை பிடிக்கிறதெல்லாம் பற்று கிடையாது. மன அனுபவங்களை நல்ல அனுபவங்களோடு இருக்கணும் நீ நினச்சி பிடிச்சி வைக்கணும்னு நினைக்கிறது தான் பந்தம். அந்த பந்தத்திலிருந்தான் விடுபடணும், அந்த பற்றிலிருந்தான் விடுபடணும். ஏன்னா அதை பிடிச்சி வைக்கவே முடியாது. வைக்க முடியாத ஒன்றா வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும்னு சொன்னால் போராட்டம் தான். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.